எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கீகி தமிழா. கினிஸ் புக் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டரான கோக்கா பிராண்ட் வந்து அவங்களோட Y73 சீரிஸ் டிவி வந்து நமக்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 55 இன்ச் டிவி வந்து வெறும் நமக்கு வந்து அரௌண்ட் 30,000 ருபீஸ் தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் இந்த டிவியை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிவியில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகப்பட்ட ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கரோக்கே ஃபீச்சர். ஆமாங்க, டிவிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளே நமக்கு வந்து ஒரு மைக் வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த மைக்கில் வந்து ரெண்டு பேட்டரி மட்டும் போடுங்க. போட்டதுக்கப்புறம் உள்ளே வந்து நமக்கு ஒரு பென்ட்ரைவ் மாதிரி ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் டிவியோட யூஎஸ்பி போர்ட்டில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, உங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மைக் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு நிறையா செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் வந்து செட்டிங்ஸ் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் மியூசிக்காக இருந்தாலும் சரி இந்த மாதிரி எந்த ஆப் வேணாலும் ஓப்பன் பண்ணுங்கள் நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இருக்குன்னா அந்த பாட்டோட கேரோக்கே வெர்ஷன் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. ப்ளே பண்ணிவிட்டு இந்த மைக்கில் வந்து நீங்கள் பாடிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஸோ வீட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு பார்ட்டி வந்து நீங்கள் கொண்டாடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லாட்டி உங்கள் பசங்களோட நீங்கள் வந்து கேரோக்கேலாம்
பிளாஸ்டிக் குவாலிட்டி ரிமோட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்ல பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட் வந்து நமக்கு நல்லா ஸ்டர்டியாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேக்கில் வந்து நம்மளுக்கு சூப்பரான டெக்ஸ்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட் வந்து பிடிக்கும் போது கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். பட்டன் சப்போர்ட் வரைக்கும் நம்மளுக்கு வந்து தேவை இருக்க எல்லா பட்டன்ஸும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நெட்ஃப்ளிக்ஸ் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ரைம் வீடியோ பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, யூடியூப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு எல்லாருமே கொடுக்குற ஒரு பட்டன்ஸ் தான். ஆனால் நம்மளுக்கு வந்து நாலாவது ஒரு சூப்பரான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து கஸ்டமைசபிள் பட்டன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த கஸ்டமைசபிள் பட்டன்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து நம்மளுக்கு டிவிலே செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து அந்த கஸ்டமைசபிள் பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்மளுக்கு நாலு ஆரோ பட்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த நாலு ஆரோ பட்டன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்பை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த கஸ்டமைஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டு அப்பாரோ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அப்பாரோ வந்து எந்த ஆப்புக்கு வந்து டெசிக்னேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து குயிக்காக பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ஃபுல்லாக கஸ்டமைசபிளாக கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆப்வியஸ்லி இந்த இதில் வந்து நமக்கு கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் வந்துருக்கு. ஸோ ரிமோட்டில் வந்து நமக்கு மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரிமோட்லேருந்தே நீங்கள் வந்து ஃபுல்லாக வாய்ஸ் சர்ச் வந்து பண்ணிக்கலாம். டர்ன் ஆஃப் மை லிவிங் ரூம் லைட்ஸ். ஸோ அதுவும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக வேலை செய்யுது. ஃபைனலாக ரொம்ப சூப்பரான ஃபீச்சர், இந்த ஃபீச்சர் வந்து நான் இந்த பட்ஜெட்டில் எந்த டிவிலையும் பார்க்காத ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஃபைண்ட் மை ரிமோட். ஆமாங்க, ஃபைண்ட் மை ரிமோட் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிமோட் வந்து தொலைச்சிட்டு ரிமோட் எங்கே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வீடு ஃபுல்லாக தேடுவோம். அந்த மாதிரி ஆட்களுக்கு இது வந்து ரொம்ப சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிவிலே வந்து கீழே பட்டனில் வந்து ஃபைண்ட் மை ரிமோட் வந்து நீங்கள் எனேபிள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபைண்ட் மை ரிமோட் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமோட் பின்னாடி நமக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ரிமோட் வந்து உடனே நமக்கு வந்து சவுண்ட் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிக்கும். இந்த சவுண்ட் வந்து நமக்கு நல்லா லவுடாகவே இருக்குது. ஸோ உங்கள் ரிமோட் எங்கே தொலைஞ்சாலும் நீங்கள் வந்து இந்த ஃபைன் மை ரிமோட் ஃபீச்சர் வச்சு நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்த ஃபீச்சர் வந்து மீதி பிரான்ச்சு கொண்டாந்தால் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ரிமோட்டும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பில்ட் அண்ட் லுக்ஸ். ஸோ பில்ட் அண்ட் லுக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. டிவி வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப குட்டியான பெசல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு பெசல்லஸ் மாதிரி தான் ஃபீல் வந்து ஆகுது. ஸோ டிவி வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் செம்ம மாடர்னாக இருக்குது. ஸோ 55 inch டிவினால நமக்கு வந்து டிவி வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ பில்டும் நமக்கு வந்து நல்லா ஸ்டடியாக கொடுத்துருக்காங்க. டிசைனும் நம்மளுக்கு வந்து ரொம்ப மாடர்னாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட லிவிங் ரூமில் வந்து இந்த டிவியை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ பில்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லுக்ஸும் செம ப்ரீமியமாக கண்டிப்பாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே. ஸோ டிவியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுக்கு டிஸ்பிளே தான். ஸோ டிஸ்பிளே வந்து இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த Y73 சீரீஸில் மூணு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து நமக்கு 43 inch வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து நமக்கு 55 inch வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து நமக்கு 65 inch லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 55 inch தான் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ 55 inch பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4K டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி இதோட சைஸ் வந்து நமக்கு 55 inch. இது வந்து நமக்கு ஒரு IPS பேனல். அதுக்கப்புறம் வந்து நமக்கு 450 nits பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டால்பி விஷன் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க, அதே சமயத்தில் ஹெச்டிஆர் சப்போர்ட்டும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிவி வந்து டால்பி விஷன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணுது. நான் வந்து என்னோட ஆப்பிள் டிவி 4K வந்து ஃபுல்லாக டால்பி விஷன்லேயே ரன் பண்ணி பார்த்தேன். அதே சமயத்தில் நமக்கு வந்து டால்பி விஷன் கான்டென்ட் ப்ளே பண்ணாலும் நமக்கு வந்து சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணுது. அப்புறம் வந்து நமக்கு ஹெச்டிஆர், ஸோ ஹெச்டிஆர் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ளே ஸ்டேஷன் 5, ஸோ புது ப்ளே ஸ்டேஷன் 5 வந்து 4K ஹெச்டிஆர் வந்து ரன் பண்ணி பார்த்தேன். கேம்ஸ் விளாடும் போது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹெச்டிஆர் கூட இந்த டிவி வந்து கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணுது. சரி, இப்போ டால்பி விஷன் அதுக்கப்புறம் ஹெச்டிஆர் இல்லாமல் டிஸ்பிளே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 450 nits பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 30,000 rupees பட்ஜெட்டில் 450 nits பிரைட்னஸ் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு நல்ல நல்ல நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே வந்து நமக்கு பிரைட்னஸில் எந்த விதமான குறைபாடும் இல்லை, டிஸ்பிளேல பிரைட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அதே சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்களோட செமிலியான் பிக்சர் இன்ஜின் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கலர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டான ப்ரொஃபைல் வந்து நமக்கு கலர்ஸ் வந்து கொஞ்சம் சேச்சுரேட்டட் தான் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வந்து சேச்சுரேட்டட் கலர்ஸ் வந்து பிடிச்சா கண்டிப்பாக இந்த டிவி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து சேச்சுரேட்டட் கலர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் வந்து கவலையே பட தேவையில்லை. இது வந்து நமக்கு ஃபிலிம் மேக்கர் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மோட் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா கலர்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சேச்சுரேட்டட் கலர்ஸ் பிடிச்சா நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் மோட்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து கலர் அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபிலிம் மேக்கர் மோட் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வியூங் ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா வியூங் ஆங்கிள்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரீம் ஆங்கிள்ஸில் உட்காரும் போது லைட்டாக வந்து நம்மளுக்கு அந்த கலர் சேஞ்ச் வந்து இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து நம்மளுக்கு அவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக டீசெண்டாகவே இருக்குது. ஸோ அதுவும் நமக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 30,000 rupees கண்டிப்பாக ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல டிஸ்பிளே வித் வந்து நமக்கு டால்பி விஷன் அதுக்கப்புறம் ஹெச்டிஆர் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேல எனக்கு வந்து பெருசாக எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்டும் கண்டிப்பாக வந்து இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஸ்பீக்கர்ஸ். ஸோ ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் டிவியில் வந்து நம்மளுக்கு 30W ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் வந்து நமக்கு டவுன் ஃபைரிங்காக தான் கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டால்பி அட்மோஸ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளே ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டால்பி அட்மோஸ் யூஸ் பண்ணியே கேம் வந்து விளாடலாம். ஸோ ஸ்பீக்கர்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப லவுடாக இருக்குது, பேஸும் நமக்கு வந்து நல்லாவே இருக்குது. அதே சமயத்தில் ரொம்ப லவுடாக இருந்தாலும் ஹை வால்யூம்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த விதமான ஒரு டிஸ்டார்ஷனும் நமக்கு வந்து கண்டிப்பாக இல்லை. ஸோ ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த குவாலிட்டி வந்து நீங்களே வந்து ஒரு சாம்பிள் வந்து இப்போ கேளுங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்களே வந்து ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ ஸ்பீக்கர் குவாலிட்டியிலும் நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக நல்ல ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு போர்ட்ஸ். ஸோ இந்த டிவியில் என்னெல்லாம் போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆக்ஸ் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஏவி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, கேபிள் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் 2 USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, 3 HDMI போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு டிஜிட்டல் ஆடியோ போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் நமக்கு வந்து ஒரு லேன் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த HDMI போர்ட்ஸில் வந்து நமக்கு ஆர்க் அண்ட் இயர்க் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து சிஇசியும் பக்காவாக வேலை செய்யுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்து வேறு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ் இருக்குது அப்படின்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம், என்னோட ப்ளே ஸ்டேஷன் ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டிவி வந்து ஆன் ஆகுது, ப்ளே ஸ்டேஷன் ஆஃப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து டிவி வந்து ஆஃப் ஆகுது, ஏன்னா நமக்கு வந்து சிஇசி சப்போர்ட்டும் பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்ஸ் அதுக்கப்புறம் ஆர்க் இயர்க் சிஇசியில் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா போர்ட்ஸ் அதுக்கப்புறம் எல்லா ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்து இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃபார் ஃபீல்ட் மைக்ரோஃபோன். ஸோ இந்த டிவியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கீழே வந்து ஒரு ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்விட்சை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார் ஃபீல்ட் மைக்ரோஃபோன் வந்து நமக்கு ஆனில் இருக்கும். ஒருவேளை ஏதாச்சும் ஒரு ப்ரைவசி ரீசன்ஸ்க்காக உங்களுக்கு வந்து மைக்ரோஃபோன் ஆஃப் பண்ணால் திருப்பியும் போய் செட்டிங்ஸில் போய்லாம் நீங்கள் ஆஃப் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் வந்து டிவியில் ஸ்விட்ச் அப்படி வந்து தட்டி விட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த ஃபீச்சரை மீது எல்லா பிரான்ச்சும் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபார் ஃபீல்ட் மைக்ரோஃபோன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் கூகுளில் வந்து கூப்பிட்டு உங்களுக்கு வந்து என்ன சர்ச் பண்ணாலும் நீங்கள் வந்து என்ன ப்ளே பண்ணாலும் நீங்கள் வந்து ஃபார் ஃபீல்ட் மைக்ரோஃபோன்ஸ்லேயே நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஃபீச்சரும் நீங்கள் வந்து இப்போ டெமோ வந்து பாருங்கள். Okay, Google, turn off my living room lights. Okay, Google, turn on my living room lights.
ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்கள் டெமோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபார் ஃபீல்ட் மைக்ரோஃபோன்ஸும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து வேலை செய்யுது. ஸோ ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து டிவி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த டிவியில் நமக்கு வந்து ஆர்ட் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்ட் டைம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த சாம்சங்கோட ஃப்ரேம் டிவிஸ்லாம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்களே, ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கலாக நீங்கள் வந்து டிவி வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது இந்த ஆர்ட் டைமில் வந்து எக்கச்சக்கமான பெயிண்டிங்ஸ், லேண்ட்ஸ்கேப்ஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ உங்கள் டிவி வந்து நம்மளுக்கு ஏற்கனவே ரொம்ப ரொம்ப தின்னான பெசல் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னால, ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்ச பெயிண்டிங் அதை ஏதாச்சும் வச்சிங்கன்னா அப்படியே நம்மளுக்கு வந்து வாலில் வந்து ஒரு ஃபோட்டோ ஹேங் பண்ணுற மாதிரியே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணாத போது பார்த்தீங்கன்னா டிவி வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஆப்பை எனேபிள் பண்ணி. ஸோ அது வந்து நமக்கு கண்டிப்பாக பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து நமக்கு கூகுள் டிவி தான் கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் இருக்குது, அதே சமயத்தில் நமக்கு வந்து க்ரோம் கேஸ்ட் சப்போர்ட்டும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு உள்ள ஆப்வியஸ்லி வந்து ப்ளே ஸ்டோர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா ஆப்ஸும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எல்லா ஆப்ஸும் டெஸ்ட் பண்ணிட்டேன். நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் வீடியோ, சன் நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் ஆஹா, இந்த மாதிரி எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸும் நமக்கு வந்து பக்காவாக வந்து வேலை செய்யுது. எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா அப் டு 4K வந்து நமக்கு கண்டென்ட் வந்து உங்களால் கன்சியூம் வந்து பண்ண முடியும். ஸோ சாஃப்ட்வேர் வந்து நமக்கு ஸ்னாப்பியாக தான் இருக்கு, அங்கே வந்து எனக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கண்டிப்பாக தெரில அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வீட்டு ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் வாங்கும் போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கண்டிப்பாக சர்வீஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த டிவியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 1 இயர் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் அசிஸ்ட் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டி வந்து அங்கேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் நமக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டாலேஷன். ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தாங்க, நம்மளுக்கு வந்து அவங்களே வந்து ஆள் அமைச்சிருவாங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அது இல்லாமல் ஒருவேளை உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் அப்போ வால் மவுண்ட் மட்டும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அந்த வால் மவுண்ட் வந்து நமக்கு டிவியில் பாக்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணல. ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து சார்ஜஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து நமக்கு எந்த விதமான சார்ஜஸும் நமக்கு வந்து தரமாட்டாங்க, ஐ மீன் இன்க்ளூட் வந்து பண்ண மாட்டாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரைசிங். ஸோ ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவி வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து எக்கச்சக்கமான பேங்க் ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. அதோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து தரேன். ஸோ நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 30,000 ருபீஸ் கிட்ட வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 30,000 ரூபா தான் பட்ஜெட் இருக்குது, எனக்கு வந்து ஒரு 55-inch டிவி வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக நினச்சிங்க அப்படின்னா எனக்கு வந்து 55-inch வந்து அந்த ப்ரைஸில் பெருசாக மீது எந்த பிராண்ச்சும் நமக்கு வந்து ஆஃபர் பண்ணுறதில்ல. ஸோ ஒரு அஃபோர்டபுளான 55-inch டிவி, ஒரு சூப்பரான டிவி நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னா 30,000 ரூபாக்குள்ள கண்டிப்பாக இந்த டிவி வந்து நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வாங்கணும் அந்த லிங்க் யூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இந்த வரைக்கும் எல்லாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் அனுப்பி பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் கேள்வி கமிஷன் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.